ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே நம்ம கிச்சனில் டைம் சேவ் பண்ணுற மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டிப் வந்து பார்த்துடலாம். இந்த டிப் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தானே சாம்பார் வைப்போம். ஸோ இந்த சாம்பாருக்கு வந்து நீங்கள் மூணு டிஃப்ரெண்ட்டான பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அப்படி இல்லைனா சிக்கன் ஸ்டாக் வந்து ரெடிமேடாகவே நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அது அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். சாம்பார் எப்போ மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான், கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம எப்போவுமே புதினா கொத்தமல்லி வந்து ஒரு பல்காக வாங்கி வச்சுப்போம். ஸோ ஒரு நாலு நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த காம்பை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பரை வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த புதினா இல்லை கொத்தமல்லி எது போட்டுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு அந்த டிஷ்யூ பேப்பரை மூடி வச்சு பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாலு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிதுன்னா அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் பார்த்துடலாம். டிப் நம்பர் த்ரீ, இந்த டிப் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் டீ போடுறோம். ஸோ டீன்னு நான் உங்களுக்கு காஃபி பவுடர் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர்த், அதாவது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டாலும் நீங்கள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் எனக்கு டீ ஸ்ட்ராங்காக வேணுன்றதுக்காக மூணு ஸ்பூன் டீ தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி டீ செஞ்சு பாருங்கள். டீ ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஹோட்டலில் வாங்கி குடிக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்மெல்லும் கலரும் பர்ஃபெக்டாகவே வரும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் போயிடலாம். ஸோ டிப் நம்பர் ஃபோர், ஸோ இந்த டிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் யூஸ்ஃபுல்லான டிப் தான். இந்த டிப் வந்து நம்ம எப்போவுமே காலையில் சமைக்கும்போது நமக்கு டைம் வந்து ரொம்பவே எடுக்கும், ஏன்னா நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதுனால. ஸோ இந்த டிப் வந்து நம்ம ஈவினிங்கே என்ன வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ரீவியஸாக நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம அடுத்த நாள் செய்யலாம். அப்படி இல்லைனா நம்ம ப்ரீவியஸ் டே அன்றைக்கே வந்து லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த நாள் டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாவே இருக்கும். அண்ட் இதை வந்து நான் கோவக்காயில் ஒரு குட்டி டிப் சொல்லியிருக்கேன். கோவக்காய் கட் பண்ணும்போது நல்லா கழுவிப்போம். ஸோ கழுவிட்டு தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் கோவக்காய் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கத்தியில் அந்த விதை வந்து, அதாவது சீட்ஸ் வந்து ஒட்டிகிட்டு கொலக்கொலப்புனஸ் வரும். அந்த மாதிரி கொலக்கலப்பு வந்து உங்களுக்கு ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லெமனோட பார்த்திங்கன்னா அந்த கத்தி சைடில் வந்து ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த விதையும் வந்து அவ்வளோவா கட் பண்ணும்போது வராது. அண்ட் அதே நேரம் உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பாக இருக்கிறதும் இருக்காது. இதை நீங்கள் வெண்டைக்காலில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்காது. அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் டைமும் சேவ் ஆகும், அதே நேரம் வேலையும் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அந்த டீ சொன்ன டிப்பில் நேரத்தில் தான் நான் வந்து இந்த காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து டீயை வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். நம்மளோட டிப் நம்பர் த்ரீக்கான டீ கலர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அண்ட் இதை வந்து டீ குடிச்சிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டூ இன் ஒன், நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும், அதே நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் வந்து நிறைய சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் நம்பர் ஃபோர் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம பருப்பு இல்லை கீரை வேக வைக்கும்போது ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குக்கரோட மூடியில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே போடுற தண்ணி, அதாவது பருப்பு தண்ணி எதுவுமே வந்து நமக்கு வெளியில் வந்து குக்கர் விசில் வரும்போது வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் இந்த டிப். ஸோ இந்த டிப் நீங்கள் எல்லா லிக்விட் ஐட்டம் நீங்கள் வேக வைக்கும் போதும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், விசில் வரும்போது ஒரு ட்ராப் தண்ணி கூட வராமல் பர்ஃபெக்டாக நீட்டாக நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு. அடுத்த டிப் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம்.
ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம கடாயில் தண்ணியோடு போட்டிருப்போம். ஸோ ஆயில் போடும்போது இந்த மாதிரி தெளிக்கும். அப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு வந்து போட்டுருங்க. தண்ணி வெளியில் மேலே தெளிக்கிறது, உள்ளே இந்த மாதிரி பபிள்ஸாக வந்து அந்த ஆயில் வந்து அடங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலுமே இல்லை காய் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு எண்ணெய் வந்து வெளில தெளிக்காமல் நம்மளோட அடுப்பு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கோவக்காய் வந்து கட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்கில் மசாலாஸ் போட வேண்டாம். உப்பு போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஆயிலே வந்து அந்த கோவக்காவை ஃப்ரை பண்ண வைங்க. கோவக்காய் ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த மசாலாஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மசாலாஸ் நீங்கள் அந்த டைமில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு 10-15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். கோவக்காயோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலரும் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இந்த கோவக்காய் டிப்பும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டிப் நம்பர் 7 என்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ இந்த டிப் பார்த்தீங்கன்னா பசங்க பாதாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை நைட்டி ஊற வச்சு காலையில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நார்மலான தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மீடியமாக நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிற பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பீஸ் அளவுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு பால் மாதிரி வந்துடும். இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 2-4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ்டும் நீங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். ஸோ பாதாம் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது பாதாம் பால் அப்படின்றது தெரியாது, அவங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். அதே நேரம் நான் அவங்களோட பாதாமுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸும் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் சாக்கோஸ் கெலாக்ஸ் அதெல்லாம் நம்ம பசங்க சாப்பிட்ற ஐட்டமில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ வீக்லி 1 டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சா கூட ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் அந்த பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வேறு பாட்டில் பால்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செய்யக்கூடியது. அண்ட் இந்த டிப் ரொம்பவே புதுசாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 8 என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இந்த டிப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டீ செய்யும்போது நமக்கு கீழே வந்து பால் வந்து புசுபுசுன்னு பொங்கி வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உடன் ஸ்பூனை வந்து நடுவில் வச்சுடுங்க. ஸோ மீடியமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வர சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியமாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது, கீழேயும் சிந்தாது. அண்ட் அடுத்த டிப் நம்பர் 9 என்ன அப்படின்றது பார்த்துருவோம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ்லாம் எப்போவுமே நேம் எழுதாமல் வச்சுருப்போம். ஸோ நம்ம எல்லா பவுடரும் ஒரே கலராக தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது இது என்ன பவுடர் அது என்ன பவுடர் நம்ம சமைக்கிற வேகத்தில் நமக்கு கண்டிப்பாக மிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லா ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் என்னோடய பாட்டில்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக மசாலாஸ் அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த மசாலா என்ன நேம் அப்படின்னு நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த லேபிளை ஒட்டி வச்சுக்கோங்க. இது ரீயூஸ் தான், வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் ஆகாது, நல்லா வந்து லைஃப் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், அண்ட் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதை மாதிரி எழுதி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிப் நம்பர் 10 லாஸ்ட் டிப் தான், ரொம்ப பெஸ்ட்டான டிப். ஸோ இந்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்கும்போது தோல் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து தோல் எடுக்க வருது. அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் ஒரு 4 நாள் வரைக்கும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட ஆலூ பரோட்டா ஆலூ சாண்ட்விச்னு எது வேணாலுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 9-10 டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்